டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெப்ட், வாட் ஆர் த மீனிங் ஆஃப் பப்ளிக் டெப்ட், டெஃபனேஷன், அதோடைய அதாவது புது செலவை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம பட்ஜெட் அப்படின்னா என்ன, அதாவது வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், த வேர்டு பட்ஜெட், அதாவது பட்ஜெட்டோட ஆரிஜின் எந்த வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு வேர்டு பக்கெட் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வேர்டோட ஆரிஜினாக கொண்டது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்மால் லெதர் பேக், அதாவது ஒரு சிறிய பை. இந்த பையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் விச் ஷோஸ் த எஸ்டிமேட்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் ஃபார் த ஃபோர்த் கம்மிங் ஃபினான்ஷியல் இயர், அதாவது இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டங்களை, அதாவது வருமானம் எவ்வளவு, செலவுகள் எவ்வளவு, இதை எதிர்நோக்குகிற நிதி ஆண்டுக்கான அரசினுடைய மதிப்பிடப்பட்ட வருமானம் செலவு ஆகியவற்றை காட்டும் வருடாந்திர நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இதில் இதுக்கு ரெண்டு பேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த பட்ஜெட்டுக்கு ரெண்டு பேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேனி ஸ்டோன், இன்னொருத்தர் பாஸ்டபிள் அப்படிங்கிற ரெண்டு பேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோனி ஸ்டோனோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டாக்குமெண்ட் கண்டெய்னிங் எ ப்ரீமினரி அப்ரூவல் பிளான் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஒரு அப்ரூவல் செய்யப்பட்ட பொது செலவையும் பொது வருமானத்தையும் உள்ளடக்கிய ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாஸ்டபிள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிதி ஏற்பாடுகளை வெளிப்படுத்துகிறது, அதாவது இது யாரோட ஒப்புதலோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தினுடைய ஒப்புதல், அதாவது ஹேஸ் ஹாவ் பீன் சப்மிட்டட் டு த லெஜிஸ்லேச்சர் ஃபார் அப்ரூவல், சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலோட இந்த நிதிநிலை அறிக்கை அதாவது வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னு ரெண்டு பேர் டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க. இந்த வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது யூனியன் பட்ஜெட் அண்டு ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குது. இதில் இது வந்து டூ லேயரை கொண்டது, அதாவது இந்தியா இஸ் ஏ ஃபெட்ரல் எக்கானமி, ஹென்ஸ் பப்ளிக் பட்ஜெட் இஸ் டிவைடட் இன்டூ டூ லேயர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், ரெண்டு லேயரை கொண்டது, இரண்டு அடுக்குகளை கொண்டது. அக்கார்டிங் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டூ சப்மிட்டட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், யூனியன் பட்ஜெட், அதாவது எக்ஸாம்பிள் யூனியன் பட்ஜெட் அண்டர் யூனியன் பட்ஜெட்டோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112, அதாவது 112 டு த பார்லிமெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் பின் சப்மிட்டட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2202, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டை பார்லிமெண்ட்லேயும் எந்த சரத்தின்படி எந்த ஆர்டிக்கிள் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 அந்த ஆர்டிக்கிளின் படியும் சென்ட்ரல் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு ஆர்டிக்கல் 112லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு ஆர்டிக்கல் 202லேயும் அதாவது 202லேயும் தாக்கல் செய்யப்படுகிறது. இதில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெவென்யூ அண்டு கேபிட்டல் பட்ஜெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ பட்ஜெட் அப்படின்னா என்ன, அதாவது இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வரி வருமானங்களையும் வரி செலவினங்களையும், அதாவது வருவாய் வருமானங்களையும் வருவாய் செலவினங்களையும் உள்ளடக்கியது. இப்போ வருவாய் வருமானம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா டேக்ஸ் ரெவன்யூ என்ன, நான் டேக்ஸ் ரெவன்யூ என்ன அப்படிங்கிறதும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு நான் பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இது ரெண்டுமே அதாவது ரெவன்யூ ரெசிப்டையும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரையும் உள்ளடக்கியது ரெவன்யூ பட்ஜெட். இந்த ரெவென்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ அண்ட் டேக்ஸ் ரெவன்யூ. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன எந்த கேட்டகரிஸ்டு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரையும் அண்டு நான் பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரையும் உள்ளடக்கியது. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பட்ஜெட் அப்படிங்கிறது கேபிட்டல் ரெசிப்ட்டு அண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன வருவாயும் மூலதன செலவினங்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மூலதன வருவாய் அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்ஸு, அட்வான்சஸ், இதெல்லாமே மூலதன வருவாயின் கீழே இருக்கும். மூலதன செலவினங்களுக்குள்ளே என்ன இருக்குது, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டம் சாரா மூலதன செலவுகள், திட்டம் சார்ந்த மூலதன செலவுகள் இருக்கும், அதாவது பிளான்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு நான் பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே
இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட், துணை பட்ஜெட் அப்படின்னா என்னென்னா எமர்ஜிங், அதாவது சம் டைம் ஆஃப் வார் எமர்ஜென்சி அண்ட் நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரப்போ, அதாவது சுனாமி, ஃப்ளட்டு இந்த மாதிரி, அதாவது கொரோனோ இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரப்போ அந்த அதனுடைய தாக்கத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது போதிய நிதி வசதி இல்லாத பொழுது திடீர்னு ஒரு பட்ஜெட்டில் ஒரு சில சர்க்கம்ஸ்டன்ஸ் மூலம் இந்த சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அதாவது மக்களுக்கு தேவையான முன்னுதவிகளை, முன்னேற்பாடுகளை செய்வதற்காக அன்ஃபார்ச்சுன் ஈவெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுன் ஈவெண்ட்டை கவர்மெண்ட் டேக்கிள் பண்ணுறதுக்காக தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட்டுக்கு பேர் சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட். நெக்ஸ்ட்டு ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, அதாவது அண்டர் ஆர்டிக்கல் 116 அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷன், த பட்ஜெட் கேன் பி ப்ரெசன்டட் இன் த மிடில் இன் த இயர், அதாவது ஒரு வருடத்தின நடுவில் நிதி வாக்கெடுப்பு அப்படின்னா என்னென்னா 116 ஆர்டிக்கிளின்படி பட்ஜெட்டு வருடத்தோட மத்தியில் சமர்ப்பிக்கப்படும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய அரசானது தொடர்ந்து இருக்கலாம் அல்லது தொடராமலும் இருக்கலாம், சரியா? அப்படி தொடராமல் போச்சு அப்படின்னா, அதாவது அந்த ரீசனுக்காக சம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்க்காக அது கண்டினியூ பண்ணலாம், மே கண்டினியூ ஆர் மே நாட் பி கண்டினியூ, கண்டினியூ ஆகாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாக்கல் செய்யப்படக்கூடிய, அதாவது அந்த நிதியாண்டினுடைய மத்தியில் தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட். இந்த மத்தியில் பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு என்ன ரீசன்னா சம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். இந்த பட்ஜெட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லேம் டக் பட்ஜெட்னு சொல்கிறோம், ஓட் ஆன் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம், அதாவது நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம், வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அப்படின்னும் இதை சொல்லியிருக்கோம். இதை நிதி வரவு செலவு திட்டம், நிதி வாக்கெடுப்பு அப்படின்னும் சொல்லலாம். இது மிக முக்கியமான ஒன்று, ஒன் மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ஃபினான்சியல் இயர் கம்ப்ளீட் ஆகாமல் சென்ட்ரல்லையே பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஒரு ரீசன், சரியா? இதுக்கு ரெண்டு அதர் நேம்ஸ் இருக்குது, பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் அப்படின்னா என்ன, அதாவது ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் இந்த இயர் 1887-88 ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டு ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னா என்னென்னா, அதாவது இட் இன்வால்வ்ஸ் ஃப்ரெஷ் எவால்யூஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இன் த கவர்மெண்ட் பட்ஜெட், அதாவது ஒவ்வொரு வருவாய் செலவினங்களையும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது, போன ஆண்டு கணக்குகளை இந்த ஆண்டு கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, இந்த ஆண்டு புதிதாக தொடங்கப்படக்கூடிய ஒரு புதிய வருடமாக கணக்கில் எடுத்துக்கொள்கிறது, அதாவது ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் அப்படின்னா பூஜ்ஜிய நிதிநிலை அறிக்கை, அதாவது ஒவ்வொரு செலவினங்களும் ஒவ்வொரு வருவாயும் ஜீரோலேருந்து கணக்கிடப்படும், அதாவது ஃபஸ்ட்லேருந்தே போடுவாங்க, ஏற்கனவே இருந்தது எல்லாத்தையும் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படின்னா என்ன, அதாவது செயல்திறன் வாக்கெடுப்பு, செயல்திறன் பட்ஜெட் வரவு செலவு திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வென் த அவுட்கமிங் ஆஃப் எனி ஆக்டிவிட்டீஸ் இஸ் டேக்கன் டு த பேஸ்ட் ஆன் எனி பட்ஜெட், த பட்ஜெட் இஸ் நோன் அஸ் பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட், அதாவது செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு வரவு செலவு திட்டத்தின் வெளியீட்டின் அடிப்படையில் வரவு செலவு திட்டம் அமைந்தால், அதாவது ஒரு எந்த ஒரு வரவு செலவு திட்டம் இருக்குது அதோட வெளியீட்டின் அடிப்படையில் மற்றொரு வரவு செலவு திட்டம் அமைந்தால் தட் இஸ் கால்டு செயல்திறன் வரவு செலவு திட்டம். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு இதை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, அமெரிக்கா ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் அமெரிக்காவில் 1949 சர் உப்பர் அப்படிங்கிறவர் தலைமையில் இது வரவு செலவு திட்டம் அமலுக்கு வருது. இதில் எவ்வளவு முடிச்சிருக்கிறோம், இன்னும் எப்படி இந்த வரவு செலவுகளை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கணிப்பு சொல்கிறது, மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெரிவிக்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டம் தான் நம்ம செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதை சாதனை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது அவுட்கம் பட்ஜெட், அதாவது வெளியீட்டின் மூலம் கணக்கிடப்படணும், சாதனை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் பேஸ்டு வெர்சஸ் அன்பேலன்ஸ்டு பட்ஜெட், அதாவது பேலன்ஸ்டு பட்ஜெட்னா என்ன, அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்னா என்ன, பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னா என்னென்னா, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ, சரியா? வருமானமும் செலவும் சமமாக இருந்தால் தட் இஸ் கால்டு பேலன்ஸ்டு பட்ஜெட். அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னா என்னென்னா, வருமானம் அதிகமாக இருக்கும் செலவு குறைவாக இருக்கும், அல்லது செலவு அதிகமாக இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்டில் 2 types இருக்குது, ஒன்று சர்ப்ளஸ், இன்னொன்று டெஃபிசிட். சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னா என்ன, உபரி வரவு செலவு திட்டம். டெஃபிசிட் பட்ஜெட் அப்படின்னா என்னென்னா, பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். இப்போ உபரி வரவு செலவு திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னா என்னென்னா,
ரெவின்யூ அதிகமாக இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாக இருக்கும். சரியா? திஸ் இஸ் கால்டு சர்ப்ளஸ் பட்ஜெட். வருமானம் அதிகமாக இருக்கும், செலவுகள் குறைவாக இருக்கும், சர்ப்ளஸாக நம்ம கையில் மணி இருக்கும். டெபிசிட் அப்படின்னா என்னென்னா, ரெவின்யூ விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும், அதாவது வருமானம் குறைவாக இருக்கும், செலவு அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் டெபிசிட் பட்ஜெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட்டரி ப்ரொசீஜர், அதாவது பட்ஜெட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் பட்ஜெட்டை. ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் த பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும், ஒரு பட்ஜெட்டோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், அதோடய எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். இந்த பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் த பட்ஜெட், அதாவது வரவு செலவு திட்டத்தினுடைய செயல்முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஒன்று, கண்டிஷன்டு ஃபண்ட் ஒன்று, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஒன்று, இது மூணு இதனுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய செயல்முறைகள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய பட்ஜெட்டரி டெபிசிட் அப்படின்னா என்ன, அதாவது பற்றாக்குறை பட்ஜெட் அப்படின்னா என்ன, அதாவது பட்ஜெட் டெபிசிட் இஸ் த சுச்சுவேஷன் வேர் பட்ஜெட் ரெசிப்ட்ஸ் ஆர் லெஸ் தேன் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். ரெசிப்ட்ஸும் எக்ஸ்பெண்டிச்சரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிப்டை விட எக்ஸ்பெண்டிச்சர் லெஸ் தேனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது மூன்று வகைப்படும். ஒன்று என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவின்யூ டெபிசிட்டு, பட்ஜெட் டெபிசிட்டு, ஃபிஸ்கல் டெபிசிட்டு, ப்ரைமரி டெபிசிட், இது எல்லாமே பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட்டில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட் அதில் பட்ஜெட்டரி ப்ரொசீஜரில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட், ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, த மேக்ரோ எக்கனாமிக் டார்கெட் டு பி அச்சீவ்டு, அதாவது வேரியல் பொருளாதார அளவில் அந்த டார்கெட் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். த பேசிக் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த பட்ஜெட், அதோடைய யுக்திகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். த ஃபினான்ஸியல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன, டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்டில் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எஸ்டிமேஷன் ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு தெரிஞ்சுருக்கணும். எஸ்டிமேஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு தெரிஞ்சுருக்கணும். எஸ்டிமேஷன் ஆஃப் ரெவன்யூ ரெசிப்ட் ஃப்ரம் த டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டிமேஷன் ஆஃப் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் த ரெக்கவர் ஆஃப் லோன்ஸ் எவ்வளோ, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும். மார்க்கெட் பாரோயிங்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சுருக்கணும். எஸ்டிமேஷன் ஆஃப் த கேப் பிட்வீன் ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ, ப்ரைமரி டெபிசிட் எவ்வளோ, ரெவின்யூ டெபிசிட் எவ்வளோ, இது எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான டாபிக் தான். இதில் இந்த ரெவின்யூ பட்ஜெட், அதாவது இதோடைய மூணு டைப் சொல்லியிருப்பேன். ரெவின்யூ டெபிசிட்னா என்ன, ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, ப்ரைமரி டெபிசிட்னா என்ன, இந்த நாளையும் படிச்சுக்கணும். இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இதுலேருந்து ஒரு ஒன் மார்க்கு ஒரு முறை ரெவின்யூ டெபிசிட்டை கேட்டிருந்தாங்க. அது எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், அதாவது ரெவென்யூ, அதாவது நம்மளே பார்த்துடலாம். ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னா என்னென்னா, எக்ஸஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் ரெவென்யூ ரெசிப்ட், அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதாவது கவர்மெண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னா என்னென்னா, வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா என்னென்னா, அரசின் வருவாய் செலவினம் வருவாய் வரவை விட அதிகமாக இருக்குது, அதாவது வருவாய் செலவினம் வரவை விட அதிகமாக இருந்தால் தட் இஸ் கால்ட் வருவாய் பற்றாக்குறை, அதாவது ரெவின்யூ டெபிசிட் அர்த்தம். நெக்ஸ்ட் பட்ஜெட்டரி டெபிசிட் அப்படின்னா என்ன, அதாவது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அப்படின்னா என்னென்னா, வருவாய் மற்றும் மூலதன கணக்குகளின் மொத்த வரவு செலவுக்கும் உள்ள இடைவெளி வரவு செலவு திட்ட பற்றாக்குறையாகும். அதாவது எதுனா வருவாய் மற்றும் மூலதன கணக்கு இருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பாக ஒன் மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு முதன்மை பற்றாக்குறை, அதாவது முதன்மை பற்றாக்குறை அப்படின்னா என்ன, முதன்மை பற்றாக்குறை அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிஸ்கல் டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது, ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் ஈக்வல் டு பட்ஜெட்டரி டெபிசிட் ப்ளஸ் கவர்மெண்ட்ஸ் மார்க்கெட் பாரோயிங்ஸ், அதாவது பட்ஜெட்டரி டெபிசிட் ப்ளஸ் கவர்மெண்ட் மார்க்கெட் பாரோயிங்ஸ், இதை எல்லாத்தையும் குறிக்கிறது ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, பட்ஜெட் டெபிசிட்டுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. பட்ஜெட் டெபிசிட் அப்படிங்கிறது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ. ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது, ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் ஈக்வல் டு பட்ஜெட் டெபிசிட் ப்ளஸ்
கவர்மெண்ட்ஸ் மார்க்கெட் பாரோயிங்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி டெபிசிட் அப்படின்னா என்னென்னா, ப்ரைமரி டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ஒரு ஃபார்முலா தான். இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இதுக்கு கேட்கக்கூடிய ஒன் மார்க் தான். ஆனால் லாஸ்ட் இயரு வருவாய் பற்றாக்குறை, தட் இஸ் ரெவன்யூ டெபிசிட்லேருந்து ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. அந்த ஒன் மார்க் அந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கேட்டிருந்தாங்க. அதாவது டேஸ் ரெஃபர்ஸ் டு த எக்ஸஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.